அனைவருக்கும் வணக்கம். இது அகஜோதி யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் ரமணன் பேசுகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, சமீப காலத்தில் வந்து சில கருத்து எனக்குள்ளே தோணுச்சு. வள்ளலார் கூறிய கருத்து, உருவ வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்லிட்டார். அதுக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலைல ஏந்து நான் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது, ஒரு மனிதன் வந்து ஞான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் உருவம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். புரிதுங்களா? உருவம் இருந்தால் தான் நீ அந்த அருவத்தை தேடி அந்த ஞான நிலையை அடைய முடியும். உருவமே இல்லைன்னு சொன்னால் எப்படி நீ அந்த அருவத்தை உணர முடியும், அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவரை நீ உணர முடியும்? உன்னால் முடியாது, சாத்தியமே இல்லை. உருவம் என்பது ஒரு அடிப்படை தேவை. உருவம் இல்லைன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. கோயிலில் எதுக்கு உருவம் வச்சாங்கன்னா, அந்த கோயிலில் வந்து அந்த சிலைக்கு வந்து தீபம் காட்டுவாங்க. அந்த தீபம், அந்த அங்கே இருக்கக்கூடிய சூட்சமே அதுதான். முதல் படிநிலை அப்படிங்கிறது அந்த உருவம். உருவம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் படிப்படியாக நீங்கள் அந்த பக்தியில் நீங்கள் ஆழ்ந்து போகும்போது அந்த உருவம் மற்றும் அருவம் அந்த காட்சி தெரியும். அருவ சுரூபம் உங்களுக்குள்ளே தெரியும். எதுக்கு அந்த உருவம்னா, இந்த கோயில் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் தான் இந்த கோயில். புரிதுங்களா? அதை அதாவது ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு யூடியூப்பில் அந்த போட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள், நம்ம கோயில், நம்ம உடலினுடைய அமைப்பு தான் கோயில். கணபதியாக இருந்தாலும் சரி, பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்கிறது. புரிதுங்களா? அதை வந்து நான் வள்ளலாரனுடைய புத்தகத்தில் அது போட்டிருக்காங்க. நான் அது உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் காட்டுறேன். புரிதுங்களா? உருவ வழிபாடு ஐயா கூடாது எதுக்கு சொன்னார்னா, கடைசி வரி இவங்க உருவத்தையே பிடிச்சிட்டு உக்காந்துடுறாங்க. ஆனால் அந்த அந்த உருவத்தை, அந்த கோயிலினுடைய சக்தி அப்படிங்கிறது அபரிவிதமானதுங்க. இப்போ வடபழனி ஆண்டவர்ன கோயிலுக்கு நான் போனேன்னு சொன்னால் எனக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இது என்னுடைய அனுபவம். புரிதுங்களா? நம்ம போய் நம்ம பேசுறது மூலயமாக, நம்ம பேசுறது ஜீவகாரணத்தை பற்றியும் வள்ளலா சொன்ன கருத்தையும் பேசலாம். ஆனால் அவங்க மாறுறதும் மாறாததும் இறைவனுடைய, அவங்களுடைய தலையெழுத்து, அது இறைவனுடைய அருள். புரிதுங்களா? எல்லாரையும் நம்ம வந்து மாற்றுறது கிடையாது. இறைவன் தான் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடி, அவங்க மனப்பக்குவத்துக்கு ஏற்றபடி ஞானத்தை அருளி கொண்டிருப்பவர் இறைவன் தான், குருமார்கள் தான். அதனால் கோயில்கள் அப்படிங்கிறது ஒரு காரணத்துக்காக இங்கே படைக்கப்பட்டிருக்கு. சித்தர்களால் உருவாக்கப்பட்டது தான் கோயில். புரிதுங்களா? கோயிலே இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் நினச்சிங்க, அப்போ ஏன் அவங்க என்ன ஆவாங்க? அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கோயிலுக்குள்ளே போகும்போதும் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போகும்போதும் ஒரு விதமான ஒரு மன அமைதி ஏற்படுது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சூழல் இருக்கும். இப்போ ஒரு டெத் ஆகி போச்சுன்னா, அந்த டெத்து வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சூழல் இருக்கும். அங்கே சூழல் எப்படின்னா, ஒரு சோகமான ஒரு உணர்வு அங்கே இருக்கும். சோகமான ஒரு சோகத்தில் மூழ்கியிருப்பாங்க. அதே ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா, கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம் இருக்கும். அங்கே வந்து ஜனங்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கும். இதே கோயிலுக்கு போனீங்கன்னா, ஜீவசமாதிகளுக்கு போனீங்கன்னா அங்கே சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். உங்கள் மனசை சாந்தப்படுத்தும். அந்த சக்தி ஓட்டத்தை தியானம் தொடர்ச்சியாக பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போகும்போது உட்காரும் போது உங்களுக்கு அது தெரியும். ஏன் வள்ளலாரனுடைய சத்தியஞான சபை அங்கே போய் உக்காந்தா கூட அந்த மன அமைதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாத அவர் மறைந்த இடம், மறைந்த இடத்துல போய் நீங்கள் அமர்ந்தால் கூட அந்த அமைதியை உங்களால் உணர முடியும். அதனால் உருவ வழிபாடு கூடாது அப்படிங்கிறத வள்ளலார் ஐயா சொன்னது ஒரு கருத்து. அது முழுமையாக அவர் வந்து அவரோட நிலையிலேருந்து அவர் சொல்லிட்டார். உங்களுக்கு எது சரி, உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ, நீங்கள் உருவ கோயிலுக்கு போகிறீங்களா, உங்களுக்கு ஆத்ம திருப்தி இருக்குதா, போங்க. அதன்படி அதோடு நிற்காமல் சில விஷயங்களை வள்ளலார் சொன்னதை, மகான்கள் சொன்னதை எடுத்து பாருங்கள். ஏன்னா வந்து பல பேர் சித்தர்களும் அதான் சொல்கிறாங்க, மகான்களும் அதை தான் சொல்கிறேன். எல்லோரும் ஒன்று தான். பொது வழியாக நம்ம யோசிக்கணும். எல்லா உயிரையும் தம் உயிர் போல் கருதி, நம்ம கடவுள் வந்து எல்லா ஒரு எறும்பில் ஆரம்பித்து எருமையிலேருந்து மனுஷன்லேருந்து காக்கா குருவிலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கிறது இறைவன் தான். புரிதுங்களா? நீங்கள் பாலபிஷேகம் நம்ம மன திருப்திக்கு பண்ணுறோம், கடவுளுக்கும் அந்த திருப்தி ஏற்படுத்தும். நான் இல்லைன்னு சொல்ல, அவங்கவுங்களுடைய மன நிம்மதி அது, அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கக்கூடாதுங்க. நீங்கள் வந்து பாலபிஷேகம், பால் குடம் தூக்குறது, காவடி, இதெல்லாம் உங்களுடைய பக்தி. இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் இதை எல்லாத்தையும் விட இறைவன் அதிக சந்தோஷப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தானம் தர்மம், நம்ம பொது செயலில் ஈடுபடும் போது, ஒரு மரஞ்செடி கொடிகள் நடும்போதும், இல்லாதவர்களுக்கு உதவும் போதும், பசியோடு இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுக்கும் போதும், இந்த மாதிரி செயல்களை நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா இறைவன் உங்கள் கிட்டேயே வந்துடுவார். அதுதான் திருக்குறளில் வந்து குடி செய்வல் என்னும் ஒருவனுக்கு தெய்வம் மடிதொற்று தான் முன் வந்தோறும். எவன் ஒருவன் தன் குடியை, அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கள் நல்லா இருக்கும்னு நினச்சி செயல் செய்கிறானோ, அந்த ஆண்டவனே வந்து அவன் முன்னாடி வந்து நின்று அவனை பாதுகாப்பானான். இதுதான் அதுக்கான அர்த்தம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது வந்து, இந்த கோயில் போகிறவங்க வந்து போகக்கூடாதுன்னு தயவு செஞ்சு, இந்த சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க வள்ளலார்
பாதையில் இருக்கிறவங்களும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்கள் அதை சொல்லாதீங்க. ஏன்னா கோயில்களுக்கு போகிறது மூலயமா பல பேருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கும், அங்கே இருக்கக்கூடிய சக்தி அதை நடத்தி கொடுத்துருக்கும், கோயில் சும்மா கட்டலை. புரிதுங்களா? இது நான் உணர்ந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலுக்கு போகிறவங்களாம் ரொம்ப அவங்கள வந்து மட்டமாக நம்ம பேசணும்னா அவங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு மனரீதியாக பாதிப்பு ஏற்படும், அந்த கர்மா நம்மளை சும்மா விடாது. புரிதுங்களா? நம்ம வந்து மோட்சத்துக்காக உண்மையை தேடி போயிட்டுருக்கோம். உண்மையை தேடி போகிற பாதையில் நீ ஜீவகாரணியும் பண்ணிவிட்டு பாவத்தையும் சேர்த்துக்கூடாது. மற்றவன் வந்து உன் சொல்லால் மற்றவன் மனம் பாதிக்கப்பாச்சுன்னா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. இது 100%க்கு 1000% உண்மை. புரிதுங்களா? இதை சொல்லணும்னு தோணுச்சு. தயவு செஞ்சு நீங்கள் உருவ வழிபாட ஐயா சொன்னார் ரைட்டு, அவர் நிலையிலேருந்து அவர் சொல்லிட்டார், அது முழுசாக அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக சிந்திக்கணும். புரிதுங்களா? அதனால் கோயிலுக்கு போகிறவங்க, அங்கே போகிறவங்க, இங்கே போகிறவங்க அவங்க மனம் நோகும்படி பேசாதீங்க. அவங்க அவங்களுடைய விருப்பம், கோயிலுக்கு போனோம் தோணுதா போட்டோம், சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போனோம்னு தோணுதா போட்டோம், அவங்க கையில் விட்டுருங்க. இது ஒரு என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சன்மார்க்கிகளுக்கு. புரிதுங்களா? ரைட்டு. இது வந்து தொடர்ச்சியாக இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். இறைவன் வந்து, அதாவது ஒரு கடைசியாக ஒரு பாடல், ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாட்டையிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேனு சொல்லுவாங்க. நம்ம வந்து எவ்வளவோ வந்து விஷயங்கள் சேர்த்து வச்சாலும் சரி, பணம் பேர் புகழ் இதெல்லாம் சேர்த்து வச்சாலும் சரி, நம்ம வந்து நம்மளை காப்பாற்ற போகிறது நம்ம செய்கிற செயல் தான், நம்ம செய்த தர்மம் தான். அந்த தர்மத்தை வந்து இறைவனுடைய பேர், நான் எதுவும் செய்யலைங்க, எல்லாம் அந்த பரம்பொருள் அநேக இறைவன் முருகன் வள்ளலார் வந்து முருகப்பெருமானுடைய அவதாரம் தான். இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது, 100%க்கு 1000% உண்மை. புரிதுங்களா? வள்ளல் பெருமான் முருகப்பெருமானுடைய அவதாரம் தான் அவர். திருவருட்பால் சொல்லப்பட்டதெல்லாம் முருகப்பெருமான் சொல்லி வள்ளலார் எழுதுனது தான் அதெல்லாம். இது என்னுடைய ஒரு விஷயத்தில், என்னுடைய உணர்வில் நான் உணர்ந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதனால் ஜீவகாரணத்திலும் ஈடுபடுங்கள், பக்தியும் செய்யுங்க. உங்களுக்கு எது வந்து மன நிம்மதியை தருதோ நிறைவை தருதோ அதை பண்ணுங்கள். தர்மம் செய்யுங்க, இறைவனுடைய நினப்பில் தான தர்மம் செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்போவுமே இறை அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். எல்லாமல்ல இறைவனை, எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்கள் மின்புற்று வாழ்க, கொல்லா விரதம் உலகெங்கும் உங்கள் உலகத்தார் மனதில் கருணையும் அன்பும் தயவும் மேலோங்கி நிற்கட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.